ப்ரைஸ் லார்ட், ஹாலெலூயா. அப்போஸ்தலர் 14 8-9 வசனங்களை நம்ம பார்க்குறோம். 8வது வசனம், லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், இந்த 3 வசனமும் ஆண்டவருடைய வல்லமை அபரிதமாய் வெளிப்பட்டதை காட்டுது. இங்கே பவுல் வந்து லீஸ்திராவில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கும் போது பாருங்கள், தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து ஒருத்தவங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கான். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னென்னா, பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. இங்கே பாருங்கள், பவுல் பார்க்குற பார்வையில் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. அது நான் கடந்த காலம் ஃபுல்லாகவே நான் என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வரேன்னா, நம்ம பார்க்குற பார்வையில் தான் டிஃப்ரெண்ட்டே இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோமோ அது அப்படி தான் நமக்கு தெரியும். நம்ம மாம்ச கண்ணில் நம்ம பார்த்தோன்னா அது ஒரு பயத்தை உண்டு பண்ணோம். நம்ம ஆவியின் கண்களை தேவன் பார்க்குற மாதிரி, இயேசு பார்க்குற மாதிரி பார்த்தோன்னா அதில் ஜெயம் வரும் அப்படின்றத நான் தொடர்ந்து நம்ம பார்க்குற பார்வையை குறித்து தான் நான் பேசிக்கிட்டு வரேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க பாருங்கள், அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. இப்போ அவனை பார்த்தா பவுலுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிந்திருக்கணும், அவன் ஒரு முடவன் என்பது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பாருங்கள், மாம்ச கண்ணில் பார்த்தா அவன் ஒரு முடவன் என்பது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் ஆவியின் கண்களை பார்க்குறாரு. வெளியே தெரிகிறத பார்க்கல, வெளியே இருக்கிற வெளியரங்கமான காரியத்தை அவர் பார்க்கல. இவர் ஆவி மனுஷனில் நிரம்பி அவனுக்குள் இருக்கிற ஆவியில் என்ன இருந்துச்சோ அதை பார்க்குறாரு. அவனுக்குள்ளே இருந்த உள்ளான அந்த முடவன், அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த உள்ளான மனுஷனில் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்ததான் பாருங்கள். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறத பார்த்தவன் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் போதும், அது ஒன்று சுகமாக்கி விடும் என்று, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னானா. இங்கே மெதுவாகலாம் சொல்லலை. எனக்கு இதை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சில விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இது எல்லாருக்கும் கூட ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சம்டைம் பார்க்கும்போது நான் இந்த மரித்து போனவர் இருந்தாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் மெதுவாக போயிட்டு கை வச்சு இயேசு ராபாத்திரம் எழுந்துருன்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா அந்த முடவன் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா லைட்டாக கையை வச்சு சொல்லியிருக்கேன். ஆனால் உரத்த சத்தமாக சொன்னதில்லை. ஆனால் என்னென்னா ஒரு ஒரு வெட்கமாக இருக்கலாம், ஒரு தயக்கமாக இருக்கலாம், அது அவிசுவாசம். ஆக்சுவலி அங்கே பாருங்கள், இவர் என்ன பண்ணுறாருனா உரத்த சத்தத்தோடு, ஏன் இவருக்கு உரத்த சத்தத்தோடு சொன்னார்னா, அவனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறத பார்த்துட்டாரு. அந்த விசுவாசத்தை பார்த்துட்டனால இவருக்கு தெரிஞ்சிடுச்சு, ஒருவனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் வந்துடுச்சுன்னா போதும், அது அவனை ரட்சித்து விடும். ஆமென். இப்போ தேவையே என்னன்னா ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இப்போ நம்ம வாழ்க்கையில் எங்கே நமக்கு வந்து ரட்சிப்பு தேவையோ அங்கே அதுக்கு ஏற்ற விசுவாசம் நமக்கு வர வேண்டும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி என்ன ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கேற்ற விசுவாசம் வந்துடுச்சுன்னா வந்துட்டுன்னா போதும். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவனை சுகமாக்குற அளவுக்கு இவனுக்கு விசுவாசம் வந்து விட்டது. ஆகையால் அந்த விசுவாசம் அவனை சுகமாக்கி விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனையிலையும் அது தாங்க. இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு பணப்பிரச்சனை இருக்கா, என் பணத்தை அந்த என் பணப்பிரச்சனையை ரட்சிக்கிறதுக்கு ஏதுவான விசுவாசம் எனக்குள்ளே வந்து விட்டால் போதும். சுகப்பிரச்சனையாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவனை முடக்கி உட்கார வைத்திருந்தது
அந்த முடம் என்பது அவனை முடக்கி உட்கார வைத்திருந்தது. அவன் வாழ்நாளில் நடக்காமலே இருந்தவன். அவன் வாழ்நாளில் ஒருபோதும் நடந்தது கிடையாது. அப்படி நம்ம வாழ்க்கையில் என் வாழ்நாளில் நான் இப்படி இருந்ததே கிடையாது அப்படின்னு நீங்கள் எதை குறித்து நினைக்கிறீங்களோ, நான் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் இதை செஞ்சதே கிடையாது பிரதர், நான் இது நாள் வரைக்கும் லைஃப்பில் இதை செஞ்சதே கிடையாது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த நிலையில் உங்களுக்கு தேவையானது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானித்து அதனால் தேவனுடைய வார்த்தையினால் கேட்டதினால் உங்களுக்குள் வருகிற விசுவாசம், அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சுகமாக்கும் போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உள் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அடிக்கடி சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ என்னன்னா, நமக்குள் இருக்கிற விசுவாசம் நம்மளை ரட்சிக்கும். அது ரட்சிப்புக்கேற்ற, சில பேர் விசுவாசிக்கிறோன்னு சொல்லுவாங்க பிரதர், நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், நான் ஆண்டவரை நம்புகிறேன் பிரதர், அந்த விசுவாசம் இல்லைங்க, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். ஹல்லேலூயா. சாதாரண விசுவாசம் கிடையாது, எல்லாம் நம்புவோம், ஆண்டவர் பிள்ளைங்க எல்லாருமே தான் நம்புவோம், எல்லாருமே தான் வந்து விசுவாசிப்போங்க. ஆனால் அந்த விசுவாசம் அல்ல, அந்த விசுவாசம் இந்த காலங்களில் போதாது. இந்த காலங்களில் தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். உன்னை ரட்சிக்கிற அளவுக்கு நீ விசுவாசிக்க வேண்டும். நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்திருக்கிற எந்த கொரோனாவாக இருக்கட்டும், அதுலேருந்து நீ அதிலிருந்து உன்னை மீள்வதற்கு அதற்கு ஏற்ற விசுவாசம் உனக்குள் வர வேண்டுமானால் நீ அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். இதில் எனக்கு இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பவுல் வந்து என்ன செய்கிறாருன்னா, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இங்கே பாருங்கள், ஒரு நாள் பவுலை அனனியா என்பவர் தூக்கிவிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் அநேகரை தூக்கிவிட்டார். இன்றைக்கி இதுதாங்க நம்ம லைஃபு. ஒரு நாள் நம்மளை ஒருத்தவங்க தூக்கிவிட்டாங்க, ஒரு நாள் ஒருத்தவங்க தூக்கிவிட்டாங்க, காலமெல்லாம் யாராவது என்னை வந்து தூக்கி விட்டு கொண்டே இருப்பார்கள் என்று காத்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் ஒருவரால், கர்த்தரால் ஒருவனை கொண்டு ஒரு காலத்தில் தூக்கிவிடப்பட்டிருக்கலாம், நீங்கள் இப்பொழுது அநேகரை தூக்கிவிட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னை நினைக்க யாராவது, ஒவ்வொரு மாதமும் ஒருத்தவங்க தூக்கி விடுவாங்க, ஒவ்வொரு வாரமும் ஒருத்தவங்க தூக்கி விடுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒருத்தவங்க தூக்கி விடுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு வாட்டி இவங்களை தூக்கி விட்டுட்டாங்கன்னா அடுத்தது நீங்கள் பல ஆயிரம் ஜனங்களை தூக்கிவிட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் ஒரு நாளில் ஒருவரால் தூக்கிவிடப்பட்டோம். இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அநேக ஜனங்களை நாம் தூக்கிவிட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேக ஜனத்திற்குள் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை உண்டாக்கும்படியாய் நாம் போதிக்க வேண்டும். நம்மளுடைய போதனை வெறும் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை போதிக்கிற அளவு மட்டும் இருந்துவிடக்கூடாது. முதலில் பார்த்தோம், அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம்தான் வந்து நம்மளை ரட்சிக்கிறது என்று. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி போதிக்கிற தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிற தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த விசுவாசம் வருகிற அளவு மட்டும் பிரசங்கித்து விட்டுவிடக்கூடாது. அந்த விசுவாசம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களை எழுப்பிவிட வேண்டும். ஹல்லேலூயா. அவனுக்குள் இருக்கிறத அவனுக்கு காட்ட வேண்டும், அவனுக்கு சொல்ல வேண்டும், அநேகரை எழுப்ப வேண்டும். ஆமென். அந்த மோசஸ் அடுத்தது யோசுவாவை எழுப்பினது போல அநேக ஊழியக்காரர்கள் அவர்கள்கிட்ட இருக்கிற யோசுவாக்களை எழுப்ப வேண்டும். யார்கிட்டெல்லாம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கோ, யார்கிட்டெல்லாம் தேவனுடைய அழைப்பு இருக்கோ, அவர்களை எழுப்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நம்மளை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்பது போல் இந்த நாளில் தேவனுடைய விசுவாசத்தை நிலைத்திருப்போம். நம் விசுவாசம், நம் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நம்மை ரட்சிக்கும். அநேகரை நாம் எழுப்புவோம் நம் வாழ்நாளில். இது நாள் வரைக்கும் ஒரு நாள் இந்த விஷயம் லைஃப்பில் நடக்கலை. இது நாள் வரைக்கும் அந்த முடவம் பாருங்கள், ஒரு நாள் நடந்தது கிடையாது. அந்த மாதிரி என் லைஃப்பில் இது ஒரு நாள் நடந்ததே கிடையாது, இப்படி தான் என் லைஃப் போச்சு அப்படின்னு இருக்கீங்களே, அந்த இடத்துல அதை ஜெயிக்கிற அளவுக்கு, அதை ரட்சிக்கிற அளவுக்கு உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அது உங்களை ரட்சிக்கும். அங்கே எதிர்நாளைக்கு செய்ய முடியாத காரியம் நம்மளால் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? நமக்குள் இருக்கிற ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தினால் நாம் செய்ய முடியும்.
ஆமென். ஹாலேலூயா.